எனக்கு மூணு குழந்தைகள், நானும் பெரிய லெவலில் இன்னும் சம்பாரிச்சுலாம் செட்டில் ஆகலை, சம்பாதிக்கணும். நானும் கடன் காட்சி போக்குவரத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் கடவுள் கண்ணை திறந்து கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கோம் லைஃப்பில். இதுக்கப்புறம் இந்த வருஷம் வர வருஷத்தில் தன்னாக இருப்பேன், கண்டிப்பாக நம்ம ஊர் போயிட்டே இருப்போம். கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த சர்வீஸில் என்னுடைய நண்பர்கள் மூலமாக பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, கடவுள் புண்ணியத்தில் நான் வளர்ந்தால் என் மூலமாக பண்ணேன்றதை நான் பண்ணன்றத நீ சொல்லணும். பண்ண போற படங்கள் எல்லாமே ஹிட் ஆகி எல்லாமே இந்த மாதிரி ஒரு மனசு இருக்கு, கண்டிப்பா செய்யணும்ன்ற ஆசைகள் இருக்கு. இப்ப பெயிண்ட் அடிக்கிற வேலை நடந்துருக்குது, அங்கதான் கிளம்பி போய் நிக்கிறேன். போலாமா? போலாம் போலாமா? கற்பக விருட்சம் அறக்கட்டளை அவங்க தான் வந்து இந்த பெயிண்டிங்கெல்லாம் வாங்கி கொடுத்து, சத்யநாராயணன் சார் தான் வந்து இந்த பெயிண்டெல்லாம் வாங்கி கொடுத்து, பள்ளிக்கரணை அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் சார் வந்து சாரும் ஒரு மாஸ்டர், அவருடைய சர்வீஸ் வந்து எல்லாம் பெயிண்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது அவங்க சார்பில் பெயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. என்னுடைய சார்பில் என்னால் முடிஞ்சதும் உங்களுக்கு ஏதாவது பண்ண இல்லையா, நான் வந்து ஒரு 1000 ரூபா தர வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் ஏதோ பெட்ரோல் போடுறதுக்கோ உங்கள் செலவுகளுக்கோ வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிண்ணே. உங்களுடைய அதாவது உங்கள் வேலைகளுக்கு நடுவில் இதை வந்து இது மாதிரி குழந்தைகளுக்கோசரம் அக்கறை எடுத்துன்னு பண்ணுறது ரொம்ப 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 சந்தோஷம். நான் கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த பெயிண்டெல்லாம் வாங்கி கொடுத்த சத்யநாராயணன் சாருக்கு கற்பக விருட்சம் இருக்கட்டும், அவர் தான் இந்த ஹெல்ப் பண்ணார், அவருக்கும் ரொம்ப நன்றி. ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, ஒரு மணி தண்ணி கூட தூக்கக்கூடாது டாக்டர் எனக்கு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஐயோ போக இந்த அரிசி எடுத்து போய் கொடுத்தவங்களா 10 பேர் வயிறாறு சாப்பிடுவாள் அப்படின்னு 5-5 கிலோ 10 பேக்கள் நான் வந்து மாடியிலேருந்து சமுத்திரத்துலாம் கொடுத்துருக்கேன். அது வந்து நான் பெருமைக்காகவும் என்னோடய இதுக்காகவும் சொல்ல, எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள். இதே மாதிரி நான் பல பேர் செய்கிறாங்க, பல பேர் சோசியல் ஒர்க் பண்ணுறாங்க, பல சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க. நாங்கள் ஒரு சின்ன விஷயம் இதை பண்ணத்துக்கு எனக்கு பெருமையாக இருக்குது. எந்த என் உசுருக்கு இது இல்லாமல் நான் பண்ணேன், ஐயோப்பா கொஞ்சம் ஜனங்களாச்சே சாப்பிடுவேன்னு. அதே மாதிரி நிறைய பேர் அவங்க உயிரை படைய வச்சு இந்த கொரோனா காலகட்டத்தில் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் முதல்ல அவங்க தான் தெய்வம். அதே மாதிரி காவல்துறையும் சரி, மருத்துவர்களும் சரி, எல்லாருக்கும் முதல்ல என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டேன், தப்பாக நினச்சிக்காத, நம்ம போயிட்டு அங்கே அரிசியை வாங்கி இது பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ. பாபா எது கேட்டாலும் முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி முன்னாடி போயிருக்கு. வா, வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்க நல்லா இருக்க. 8 பேக் ஏகே வேற போதுமா? போதும் போதும். 8 பேக் நிறைய பேக் வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு 1000 பேக்குக்கு மேலே நல்லா பர்ச்சேஸ் பண்ணி இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு அவரால் முடிந்தது. 20-5 kg பேக்கு. 2000 ரூபா இருக்குண்ணா. ரைட், ஓகேண்ணா. ஒரு 8 பேக்கு. தம்பி இங்கேப்பா, இது வந்து நம்ம நண்பருடைய கடை மேடவாக்கத்தில் மால்ராஜில் அரிசி மண்டி இவங்க வச்சுருக்காங்க. இவர் தான் எனக்காக, நான் சர்வீஸ் பண்ணதை பார்த்து எனக்காக அரிசி விலை மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட எனக்கு கம்மியாக கொடுக்குறாரு. நான் அதை எனக்கு சார்ந்த ஆட்களுக்கு அங்கங்கே இருக்க கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் பிடிச்சி உதவி பண்ணிட்டுருக்கேன். நல்லா குவாலிட்டியாக கொடுக்குன்னு சொல்லுங்கள். குவாலிட்டியாகவும் கொடுக்குறாரு. அதே மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் மற்ற கடைகளை விட இவர் எனக்கு நிறைய கம்மியாகவே பண்ணி கம்மி பண்ணி கொடுக்குறாரு. அதனால தான் இவர்கிட்ட வாங்கிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணனுடைய நட்பு ரொம்ப நல்ல நட்பு. திடீர்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்வேன், ஒரு 10 மூட்டை அனுப்பிச்சிருங்கண்ணே அப்படின்னு வர முடியலண்ணே அப்படின்னா ஆட்கள்கிட்ட சொல்லி 10 மூட்டை அனுப்பிச்சிடுவார். அதே மாதிரி நான் பணத்தை அவருக்கு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன். எங்களுக்கு ஒரு நல்ல நட்பு. இந்த கொரோனா கட்டத்திலலாம் ராத்திரியில் வந்து ஒரு ரவுண்டு, ராத்திரியிலலாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது அரிசி கிரிசி எல்லாம் இருக்க இல்லாத நேரத்துலாம் வந்து ஃபோன் பண்ணி தகவல் சொல்லி வந்து அந்த அரிசியை எனக்காசில் எடுத்து வச்சுருப்பார். ரெடியாக வீட்டிலேருந்து ஃப்ளாஸ்கில் டீயை போட்டு வந்து எல்லோரும் உட்காந்து ஒரு டீயை சாப்பிட்டு அப்படிலாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்லாம் தாண்டி இப்போ வந்திருக்கோம். இப்போ பரவாயில்ல ஜனங்களுக்கெல்லாம். இப்போ வந்து நான் இந்த அரிசி வாங்கி கொடுக்குறது இந்த விஷயங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த டைமில் இருந்த பீக்கில் இருந்தது இப்போ இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் வேலைகளுக்கு போயிட்டுருக்காங்க, அவங்கவுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் அதையும் மீறி ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன்.
எல்லாம் நம்ம ஏரியாவில் இந்த தெருவில் இருக்கவங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சர்வீஸ் இவங்கெல்லாம் இருக்கும். சந்தோஷமா இப்போ வந்து அண்ணன் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு, இது வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னும் இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணியிருக்காரு? இந்த மாதிரி ஹெல்ப் வந்து யாருமே பண்ணதில்லை. இவர் இங்கே பண்ணுறது இது வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் நாங்கள் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃப்ளட்லாம் வந்துச்சு, அப்போ கூட அந்தளவுக்கு யாரும் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் தண்ணி கிடையாது, உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் இது கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் வந்து எங்களுக்கு செஞ்சிருக்காரு, அது பெரிய ஹெல்ப் தானே. ஒரு 5 கிலோ அரிசின்றது வந்து ஒரு 1 வீக் எங்களுக்கு போதும், அது இந்த டைமில் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. எல்லாருக்கும் அதே தான் சார், இவர் ரொம்ப நல்லா எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. இதே எல்லாருக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு பண்ணுறாங்க, நாங்கள் நல்ல திருப்தியோட இருக்கிறோம். அரிசி மூட்டை அது மட்டும் இல்லாமல் வேறு இன்னும் என்னென்னலாம் ஏதோ காய்கறி ஏதோ அந்த மளிகை சாமான் எல்லாம் மளிகை ஜாமான் கொடுத்துருக்காருங்க, சேலை அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, பசங்களுக்கு பட்டாசு அது மாதிரி நிறைய ஐட்டம் பசங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே எல்லாம் எதையுமே வேற்றுமை பார்க்கறது கிடையாது. யார் யார் இருக்காங்க அப்பப்போ அந்த நேரங்கள் யார் இருக்காங்களோ யாருக்கு தேவைப்படுது முடிஞ்ச சின்ன சர்வீஸ் இது, அவங்க எல்லாருக்குமே சந்தோஷம். எல்லோரும் வந்து என்னென்னா யாருமே கோடீஸ்வரம் கிடையாது, சொந்த வீடு வச்சுருந்துட்டா வீட்டை வச்சுட்டு சாப்பிட முடியுமா? எப்படியும் வீடு வாசலில் இருந்தால் கூட அவள் கணவர் கஷ்டப்பட்டோ அப்பா கஷ்டப்பட்டோ வீடு வாசல் வச்சுருந்தா கூட அந்த வீட்டை வித்துட்டா சாப்பிட முடியும்? ரொம்ப கஷ்டத்தில் வேலை இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஒரு துரும்பு மாதிரி நம்ம செய்தது. அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க எவ்வளோ பார்க்குறாங்க, ஏன்னா ஒன்றுனா ஒரு மாதத்தில் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ நம்மளால் முடிஞ்சது யார் என்ன கொடுக்குறா, மளிகை சாமான வந்தாலும் சரி காய்கறி வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இது ஷேர் பண்ணி நம்ம ஆட்களுக்கு நம்மளால் இது இது அவங்களுடைய இந்த வாழ்த்துக்கள் அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் இதுக்காக உதவி பண்ணவங்க குடும்பத்தை நான் நல்ல பிரகாரம் வச்சுக்கணும், அவங்க எந்த நோய் நொடி இல்லாமல் தீர்க்காயசாக வாழணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஸோ சினிமாவில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் படம் வந்து ரிமோட், எப்படி தெளிவா முன்னாடி எல்லாம் ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ ரிமோட் அந்த கார்வன் சார் டைரக்ஷன், அது ஆமாம் கார்வன் சார் டைரக்ஷன், அந்த படத்தில் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆனீங்க. அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு துல்லாத மனமும் துள்ளும் இந்த தனுஷ் சார் துள்ளுவதோ இளமை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், துள்ளுவதோ இல்லை அதில் வந்துட்டு தனுஷ் சாரும் நீங்களும் ஒரே படத்தில் இன்ட்ரோ கொடுத்துருந்தீங்க, ஆனால் எது ரிமோட் தான் முதல்ல ரிலீஸ் ஆச்சு இல்லையா? இந்த பள்ளிக்கூடம் போகிற பசங்க மனப்பாடம் பண்ணிக்கின்னு வர மாதிரி எங்கேயோ பார்த்து காப்பி வச்சுக்கிறான் மாட்டிக்கிட்டேன். அதுலேயும் எனக்கு பசங்க இதுவா அதுவான்ற ஒரு கன்ஃபியூஸ் இல்லைண்ணா. நான் துள்ளுவதோ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஷார்ப்பாக இருக்கீங்களான்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக தான் இருந்தீங்க. அப்படியா? அப்படி ஒரு கேள்வியை போட்டு வாங்கிட்டேன். நீ ரிலீஸ் ஆனது வந்து ஃபஸ்ட்டு துள்ளுவதோ இல்லை துள்ளுவதோ இல்லை அப்புறம் தான் ரிமோட். அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு படம். புதுப்பேட்டை வந்து லொல்லு சபா பண்ணும்போது வந்து அவரை பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த டைலாக் வரும் ஒரு குறிப்பிட்ட டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அது. யாரா தனுஷ் செல்வராகனோட தம்பி, யாரா செல்வராகவன் தனுஷோட அண்ணன், யாரா தனுஷ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு வாட்டி பார்த்துட்டு மறந்து போயிருப்பாங்க. நீ போய் நோண்டி கலறி அந்த குட்டி அண்ணன் இப்போ அடி வாங்கி வைக்கணும் இல்லை, அதான் பிளான் பண்ணி. யாரா செல்வராகவன் இவனுடைய அண்ணம்பா, இவன் யார் ராஜா சொல்லுங்க, கஸ்தூரி ராஜாவோட பையன் இல்லம்மா. அதாவது அது எப்போ பண்ணது ஒரு எபிசோட் பண்ணது போயிடுச்சு அப்படி யூடியூப்ல இருந்துட்டு இருக்கு, அது ஒரு நகைச்சுவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட நிறைய படங்கள் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட ஒரு சீன்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த கோடையடி குமார் சீன் ஆகட்டும். ஆமாம். அதே மாதிரி வேலாயுதம்ல வந்துட்டு அந்த மூணு பேர் 3 இடியட்ஸ்னு சொல்லிட்டு சந்தானம் பேசிட்டு அப்போ நடுவில் வந்துட்டு ஆமாப்பா மூணு பேரும் புலிஸ் ஒரு கட்டணம் இருக்கிறார் ஒரு ஓரமாக சாப்பிட்டு அப்புறம் திருடுவோம். எழுதி அழுகிறேன், டேய் என்னடா பாம்பு கும்பு கொண்டு வந்துருக்கு இல்லைப்பா, மதியத்துக்கு சோறு கட்டியா தந்துக்கிறேன், லஞ்ச் டைமில் ஆளு ஒரு வேலை போட்டுனு வேலையை ஆரம்பிச்சிடும். ஏண்டா சுற்றி பார்க்க வந்தோடனே சும்மா வந்துக்கிறேன், திருட வந்தோடனே இங்கே சோறு கட்டினு வந்துக்கிறீங்க, அது ஒரு நல்ல பேட்டர். அதுவா அதே மாதிரி ஒரு கல் ஒரு கண்ணாடியில். ஆமாம் இல்லைண்ணா சார், சரவணன் சார் நம்ம கடிதா சார் வருவார், சேவிங்லாம் பண்ணுவார், ரெண்டு நாள் ஆளாக கடையாக இருக்குது, 200 ரூபாய் லாஸ் நான் எங்கே போகணும், கவலைப்படாதா மேடம்க்கு மீச வளர்ந்தான் சொல்லியிருப்பேன், ரொம்ப நன்றி சார், நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போவேன், ரொம்ப நன்றி சார்னு மேடம் மீச வளரும் பொழுது அப்படின்னு வச்சுக்கிங்க. ஆமாம்